அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். டெட் பேப்பர் டூ தமிழ் முக்கிய வினாவிடைகள் விருந்தினரை வரவேற்று அன்போடு உபசரிப்பது விருந்தோம்பல் எனப்படும். முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று பெயர் தொல்காப்பியர் கூறியுள்ளார். முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக் குழையும் அனிச்சம் என்ற குறளில் திருவள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. தனித்து உண்ணாமை என்பது இயல் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபனாற்றுப்படை. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பு விருந்தோம்பல். திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் இல்லறவியல். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் கம்பர். விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் சிதம்பரம். காலின் ஏழடி பின் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல் புறநராற்றுப்படை. தலைவன் விருந்தளிக்க அடகும் பணயமும் வைத்த பொருட்கள் பழையவாள் கருங்கோட்டுச் சீரியாள். மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா. காசிகாண்டம். காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசிகாண்டம். காசிகாண்டத்தில் இல்லொழுக்கங்கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் வந்து அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்ற அரசர் அதிவீரராம பாண்டியர். மலைப்படுகடம் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. மலைப்படுகடம் கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகின்றது. மலைப்படுகடம் 583 அடிகளை கொண்ட நூல். மலைப்படுகடம் என்னும் நூலின் மலைக்கு ஊமையாக கூறப்படுவது யானை. இராணிய முட்டத்து பெருங்குன்றூரை சேர்ந்த புலவர் பெருங்கௌசிகனார். மலைப்படுகடாமின் பாட்டுடை தலைவன் நன்னன் என்னும் குறுநில மன்னன். சிவந்த பூக்கள் உடைய மரங்கள் அசோக மரங்கள். அல்கி என்பதன் பொருள் தங்கி. அன்று அவன் அசையி என்பதில் அசையி என்பதன் பொருள் இலைப்பாரி. மலைப்படுகடாமின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கவிதையின் ஆசிரியர் கி ராஜநாராயணன். கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபல்லபுரத்து மக்கள். கி ராஜநாராயணனின் சொந்த ஊர் இடைசெவல். இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்ட நூல் கோபல்லபுரத்து மக்கள். உறையூர் உள்ள மாவட்டம் திருச்சி. கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கி ராஜநாராயணன். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை தொடங்கியவர் கி ராஜநாராயணன். எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் கி ராஜநாராயணன். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ ஒருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். எழுவாய் உடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடராகும். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடராகும். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடராகும்.
முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரெச்ச தொடராகும். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது வினையச்ச தொடராகும். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது ஒரு சொற்றொடர் ஆகும். ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடராகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டு நிலை பெயரெச்சங்கள் ஆகும். வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயர் எச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டு நிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அனைவருக்கும் நன்றி.